என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண செடி பாருங்கள், நிறைய வளர்ந்துருக்குது, ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள், நிறைய கொடி கொடியாக வளர்ந்துருக்கு. இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணணும். ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து கட் பண்ணணும். நார்மலாக இந்த குச்சி இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது, வட்ட வடியில் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது கொட்டி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்து செடி, இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம். இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து இதில் எந்த விதமான பூச்சிகளும் எதுவுமே இல்லை. அதே அடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி கொண்டு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி கூண்டுனால் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பூச்சி கூண்டு மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலக்ஸ் மருந்து அடிக்காதனால இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கலாம். அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி கூண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பூச்சி கூண்டு தான். இதுக்காக தான் நான் சொல்கிறது எக்கோலக்ஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னு. இந்த பூச்சி கூண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும். அதனால் மெயினாக வந்து பூச்சி கூண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் அந்த பூச்சி கூண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பூச்சி கூண்டோட போகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சுத்தமாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுத்தமாக பாருங்கள் இந்த பூச்சி கூண்டு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணியாச்சு, எல்லாமே கீழே போயிடுச்சு. சுத்தமாக இப்போ பாருங்கள் ரவுண்டாக கட்டியிருக்கு. அதே போல் வந்து இதில் பாருங்கள் அடியில் சுத்தமாக பாருங்கள் நரம் போட்டு அழகாக வட்ட வடிகள் நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம். அதே மாதிரி வடியில் கட்டி விட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள் ரொம்ப கொடி கொடியாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி வரதுக்கான புது செடியாக நடுறவங்களது வந்து, புதுசாக கட்டிங் பண்ணுறவங்களது வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளரும். நார்மலாக நம்ம கட்டிங் பண்ண செடி வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வளராது. இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள் நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து புதுசாக கட் பண்ண போகிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நேரடியாக பாருங்கள். இந்த கொடியை வந்து இதோட தான் நீங்கள் போடணும். இதோட கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக துளிர் வராது. அதனால் இதோட கட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால் மெயினாக வந்து மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 2-3 2-3 நிறைய அரும்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் ஒரு 100 கிராமுக்கு ஒரு முறை நீங்கள் அறுத்தீங்க அப்படின்னா பூ வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பூச்சி கூண்டு இல்லாத மாதிரி, இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூச்சி கூண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த பூச்சி கூண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் பூச்சி கூண்டுகளை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். மெயினாக வந்து பூச்சி கூண்டு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்கள் செடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மெயினாக அப்பப்போ ஒரு 15 நாள் 1 வீக் ஒரு டைம் வந்து லேசான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் இந்த கட் பண்ணும் பொழுதும் இந்த பூச்சி கூண்டை அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த பூச்சி கூண்டுகளை சுத்தமாக கிளியர் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் கிளியர் பண்ணுறேன்.
அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற கிளைங்கள்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக அந்த மேலே இருக்கிற கொடிமா கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக விட்டிங்க அப்படி தான் செடி நீங்கள் கட் பண்ண கட் பண்ண ஹைட்டாக போயிடும். அதனால் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஆயிடுச்சு. இதில் இருந்த பூச்சிக்குண்டு எல்லாமே போயிடுச்சு. நாம் ஒரு இது இப்போ வந்து ஒரு மெஷினுக்கு வந்து மருந்து ஒன்று இப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குளிர் எடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள். பாருங்கள் இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும். இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கொடியாக இருக்குது. கொடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இது ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில செடிங்க வந்து நல்லா கொடி மாதிரி ஓடும். அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ விற்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து சைடில் அந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக வந்து கட் பண்ணி விடுறது நல்லது. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எங்களோடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வரேன். ஹாய், வணக்கம். நான் வந்து எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண செடி பாருங்கள் நிறைய வளர்ந்துருக்குது, ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள் நிறைய கொடி கொடியாக வந்திருக்கு. இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணோம். ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து கட் பண்ணணும். நார்மலாக இந்த குச்சி இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. வட்ட வடியில் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது கொட்டி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்து செடி. இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம். இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து இதில் எந்த விதமான பூச்சிகளும் எதுவுமே இல்லை. அதே அடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி கொண்டு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி கொண்டுனால பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பூச்சி கொண்டு மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலக்ஸ் மருந்து அடிக்காதனால இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கலாம். அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி கொண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பூச்சிக்கொண்டு தான். இதுக்காக தான் நான் சொல்கிறது எக்கோலக்ஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னு. இந்த பூச்சிக்கொண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும். அதனால் மெயினாக வந்து பூச்சிக்கொண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் அந்த பூச்சிக்கொண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பூச்சிக்கொண்டோட போகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சுத்தமாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுத்தமாக பாருங்கள் இந்த பூச்சிக்குண்டு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணியாச்சு, எல்லாமே கீழே போயிடுச்சு. சுத்தமாக இப்போ பாருங்கள் ரவுண்டாக கட்டியிருக்கு. அதே போல் வந்து இதில் பாருங்கள் அடியில் சுத்தமாக பாருங்கள் நரம் போட்டு அழகாக வட்ட வடிகளை நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி வடியில் கட்டி விட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள் ரொம்ப கொடி கொடியாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி வரதுக்கான புது செடியாக நடுறவங்கள்ட்ட வந்து புதுசாக கட்டிங் பண்ணுறவங்கள்ட்ட வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளரும். நார்மலாக நம்ம கட்டிங் பண்ண செடி வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வளராது. இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள் நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து புதுசாக கட் பண்ண போகிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நேரடியாக பாருங்கள். இந்த
இந்த கொடியை வந்து இதோட தான் நீங்கள் போடணும். இதோட கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக துளிர் வராது. அதனால் இதோட கட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால் மெயினாக வந்து மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நிறைய அரும்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் ஒரு 100 கிராமுக்கு ஒரு முறை நீங்கள் அறுத்திங்க அப்படின்னா பூ வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூச்சிக்குண்டுகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பூச்சிக்குண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் பூச்சிக்குண்டுகளை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். மெயினாக வந்து பூச்சிக்குண்டு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்கள் செடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மெயினாக அப்பப்போ ஒரு 15 நாள் 1 வீக் ஒரு டைம் வந்து லேசான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் இந்த கட் பண்ணும்பொழுதும் இந்த பூச்சிக்குண்டை அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த பூச்சிக்குண்டுகளை சுத்தமாக கிளியர் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கிளைங்கள்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக அந்த மேலே இருக்கிற கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக விட்டீங்க அப்படின்னா செடி நீங்கள் கட் பண்ண ஹைட்டாக போயிடும். அதனால் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஆயிடுச்சு. இதில் இருந்த பூச்சிக்குண்டு எல்லாமே போயிடுச்சு. நாம் ஒரு இது இப்போ வந்து ஒரு பெஸ்டினுக்கு ஒன்று மருந்து ஒன்று இப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குளிர் எடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள். பாருங்கள் இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும். இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கொடியாக இருக்குது. கொடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இதை ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில செடிங்க வந்து நல்லா கொடி மாதிரி ஓடும். அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ விற்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து சைடில் அந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக வந்து கட் பண்ணி விடுறது நல்லது. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SS. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் SS பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண செடி பாருங்கள் நிறைய வளர்ந்துருக்குது, நல்லா வளர்ந்துருக்குது. அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள், நிறைய கொடி கொடியாக வந்துருக்கு. இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணணும். ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து கட் பண்ணணும். நார்மலாக அந்த குச்சி இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. வட்ட அடியில் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது கொட்டி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்து செடி, இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம். இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து இதில் எந்த விதமான பூச்சிகளும் எதுவுமே இல்லை. அதே அடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி குண்டு இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி குண்டுனால் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பூச்சி குண்டு மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலெக்ஸ் மருந்து அடிக்காதனால இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கல. அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி குண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடியே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பூச்சிக்குண்டு தான். இதுக்காக தான் நான் சொல்கிறது எக்கோலெக்ஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னா. இந்த பூச்சிக்குண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால்
இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும். அதனால் மெயினாக வந்து பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் அந்த பூச்சிக்குண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பூச்சிக்குண்டோட போகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சுத்தமாக பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுத்தமாக பாருங்கள், இந்த பூச்சிக்குண்டு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணியாச்சு, எல்லாமே கீழே போயிடுச்சு. சுத்தமாக இப்போ பாருங்கள், ரவுண்டாக கட்டியிருக்கு. அதே போல் வந்து இதில் பாருங்கள், அடியில் சுத்தமாக பாருங்கள், நரம் போட்டு அழகாக வட்ட வடிகள் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி வடியில் கட்டி விட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள், ரொம்ப கொடி கொடியாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி வரதுக்கு, நம்ம புது செடியாக நடுறவங்களது வந்து, புதுசாக கட்டிங் பண்ணுறவங்களது வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளரும். நார்மலாக நம்ம கட்டிங் பண்ண செடி வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வளராது. இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள், நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து புதுசாக கட் பண்ண போகிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நேரடியாக பாருங்கள். இந்த கொடியை வந்து இதோட தான் நீங்கள் போடணும். இதோட கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக துளிர் வராது. அதனால் இதோட கட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால் மெயினாக வந்து மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நிறைய அரும்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கனாவே மேக்ஸிமம் ஒரு 100 கிராமுக்கு ஒரு முறை நீங்கள் அறுத்தீங்க அப்படின்னா பூ வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி, இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பூச்சிக்குண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் பூச்சிக்குண்டுகளை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். மெயினாக வந்து பூச்சிக்குண்டு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்கள் செடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மெயினாக அப்பப்போ ஒரு 15 நாள் 1 வீக் ஒரு டைம் வந்து லேசான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் இந்த கட் பண்ணும் பொழுதும் இந்த பூச்சிக்குண்டை அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த பூச்சிக்குண்டுகளை சுத்தமாக கிளியர் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கிளைங்கள்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நார்மலாக அந்த மேலே இருக்கிற கொடிமா கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக விட்டிங்க அப்படிதான் செடி நீங்கள் கட் பண்ண ஹைட்டாக போயிடும். அதனால் இப்போ பாருங்க, சுத்தமாக ஆயிடுச்சு. இதில் இருந்த பூச்சிக்குண்டு எல்லாமே போயிடுச்சு. நாம் ஒரு இது இப்போ வந்து ஒரு மெஷினுக்கு ஒன்று மருந்து ஒன்று இப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் துளிர் எடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள். பாருங்கள், இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும். இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதான் பாருங்கள், ரொம்ப கொடியாக இருக்குது. கொடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இது ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில செடிங்க வந்து நல்லா கொடி மாதிரி ஓடும். அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ விற்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து சைடில் அந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக வந்து கட் பண்ணி விடுறது நல்லது. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர எங்களோடமிருந்து விடைபெறுவது உங்களை எஸ். நன்றி, வணக்கம்.
வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வீடியோவில் நாம் இந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண செடி பாருங்கள், நிறைய வளர்ந்துருக்குது, ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள், நிறைய கொடி கொடியாக வந்திருக்கு. இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணோம். ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து கட் பண்ணணும். நார்மலாக அந்த குச்சி இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. வட்ட வடியில் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது கொட்டி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்து செடி. இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம். இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து இதில் எந்த விதமான பூச்சிகளும் எதுவுமே இல்லை. அதே அடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி கொண்டு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி கொண்டுனால பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பூச்சி கொண்டு மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலக்ஸ் மருந்து அடிக்காதனால இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கல. அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி கொண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பூச்சி கொண்டு தான். இதுக்காக தான் நான் சொல்கிறது எக்கோலக்ஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னு. இந்த பூச்சி கொண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும். அதனால் மெயினாக வந்து பூச்சி கொண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் அந்த பூச்சி கொண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பூச்சி கொண்டோட போகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சுத்தமாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுத்தமாக பாருங்கள் இந்த பூச்சி குண்டு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணியாச்சு, எல்லாமே கீழே போயிடுச்சு. சுத்தமாக இப்போ பாருங்கள் ரவுண்டாக கட்டியிருக்கு. அதே போல் வந்து இதில் பாருங்கள் அடியில் சுத்தமாக பாருங்கள் நரம்பு போட்டு அழகாக வட்ட வடிகளை நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம். அதே மாதிரி வடியில் கட்டி விட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள் ரொம்ப கொடி கொடியாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி வரதுக்கான புது செடியாக நடுறவங்களது வந்து புதுசாக கட்டிங் பண்ணுறவங்களது வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளரும். நார்மலாக நம்ம கட்டிங் பண்ண செடி வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வளராது. இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள் நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து புதுசாக கட் பண்ண போகிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நேரடியாக பாருங்கள். இந்த கொடியை வந்து இதோடு தான் நீங்கள் போடணும். இதோடு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக துளிர் வராது. அதனால் இதோட கட் கட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால் மெயினாக வந்து மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 நிறைய அரும்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் ஒரு 100 கிராமுக்கு ஒரு முறை நீங்கள் அறுத்தீங்க அப்படின்னா பூ வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பூச்சி குண்டு இல்லாத மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூச்சி குண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த பூச்சி குண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் பூச்சி குண்டுகளை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். மெயினாக வந்து பூச்சி குண்டு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்கள் செடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மெயினாக அப்பப்போ ஒரு 15 நாள் 1 வீக் ஒரு டைம் வந்து லேசான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் இந்த கட் பண்ணும் பொழுதும் இந்த பூச்சி குண்டை அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த பூச்சி குண்டுகளை
சுத்தமாக கிளியர் பண்ணோம். இப்போ பாருங்கள் நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கிளைங்கள்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக அந்த மேலே இருக்கிற கொடிமா கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக விட்டீங்க அப்படின்னா செடி நீங்கள் கட் பண்ண கட் பண்ண ஹைட்டாக போயிடும். அதனால் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஆயிடுச்சு. இதில் இருந்த பூச்சிக்கூண்டு எல்லாமே போயிடுச்சு. நாம் ஒரு இப்போ வந்து ஒரு பெஸ்டினுக்கு ஒன்று மருந்து ஒன்று இப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குளிர் எடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள். பாருங்கள் இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும். இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கொடியாக இருக்குது. கொடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இது ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில செடிங்க வந்து நல்லா கொடி மாதிரி ஓடும். அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பூ விற்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து சைடில் அந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக வந்து கட் பண்ணி விடுறது நல்லது. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர எங்களோடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வரேன். ஹாய், வணக்கம். நான் வந்து எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண செடி பாருங்கள் நிறைய வளர்ந்துருக்குது, ஃபுல்லாக வளர்ந்துருக்குது. அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள், நிறைய கொடி கொடியாக வந்திருக்கு. இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணோம். ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து கட் பண்ணணும். நார்மலாக இந்த குச்சி இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. வட்ட வடியில் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது கொட்டி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்து செடி. இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம். இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து இதில் எந்த விதமான பூச்சிகளும் எதுவுமே இல்லை. அதே அடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி கொண்டு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி கொண்டுனால பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பூச்சி கொண்டு மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலக்ஸ் மருந்து அடிக்காதனால இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கல. அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி கொண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பூச்சிக்கொண்டு தான். இதுக்காக தான் நான் சொல்கிறது எக்கோலக்ஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னு. இந்த பூச்சிக்கொண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும். அதனால் மெயினாக வந்து பூச்சிக்கொண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் அந்த பூச்சிக்கொண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பூச்சிக்கொண்டோட போகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சுத்தமாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுத்தமாக பாருங்கள் இந்த பூச்சிக்குண்டு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணியாச்சு, எல்லாமே கீழே போயிடுச்சு. சுத்தமாக இப்போ பாருங்கள் ரவுண்டாக கட்டியிருக்கு. அதே போல் வந்து இதில் பாருங்கள் அடியில் சுத்தமாக பாருங்கள் நரம் போட்டு அழகாக வட்ட வடியில் நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம். அதே மாதிரி வடியில் கட்டி விட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள் ரொம்ப கொடி கொடியாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி வரதுக்கு புது செடியாக நடுறவங்களது வந்து புதுசாக கட்டிங் பண்ணுறவங்களது வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளரும். நார்மலாக நம்ம கட்டிங் பண்ண செடி வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வளராது. இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள் நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து புதுசாக கட் பண்ண போகிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நேரடியாக பாருங்கள்.
இந்த கொடியை வந்து இதோட தான் நீங்க போடணும். இதோட கட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து சரியா துளூர் வராது. அதனால இதோட கட் பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குண்டுமல்லி செடிக்கு பொறுத்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி விட்டீங்கனா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால மெயினா வந்து மாதிரி நீங்க கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நிறைய அரும்புகள் வந்துட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னாவே மேக்ஸிமம் ஒரு 100 கிராமுக்கு ஒரு முறை நீங்க அறுத்தீங்க அப்படின்னா பூ வந்து கண்டிப்பா வரும். அதனால நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் பக்காவா கொடுக்கும். அதனால இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த பூச்சிக்குண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் பூச்சிக்குண்டுகளை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். மெயினாக வந்து பூச்சிக்குண்டு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்கள் செடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மெயினாக அப்பப்போ ஒரு 15 நாள் 1 வீக் ஒரு டைம் வந்து லேசான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் இந்த கட் பண்ணும்பொழுதும் இந்த பூச்சிக்குண்டை அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த பூச்சிக்குண்டுகளை சுத்தமாக கிளியர் பண்ணணும். இப்போ பாருங்க நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கிளைங்கள்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக அந்த மேலே இருக்கிற கொடிமா கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக விட்டீங்க அப்படின்னா செடி நீங்கள் கட் பண்ண ஹைட்டாக போயிடும். அதனால் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஆயிடுச்சு. இதில் இருந்த பூச்சிக்குண்டு எல்லாமே போயிடுச்சு. நாம் ஒரு இது இப்போ வந்து ஒரு பெஸ்டினுக்கு ஒன்று மருந்து ஒன்று இப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் துளிர் எடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள். பாருங்க இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும். இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கொடியாக இருக்குது. கொடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இது ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில செடிங்க வந்து நல்லா கொடி மாதிரி ஓடும். அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ விற்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து சைடில் அந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக வந்து கட் பண்ணி விடுறது நல்லது. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SS. நன்றி, வணக்கம். ஹாய், வணக்கம். நான் உங்கள் SS பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண செடி பாருங்கள் நிறைய வளர்ந்துருக்குது, நல்லா வளர்ந்துருக்குது. அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள், நிறைய கொடி கொடியாக வந்திருக்கு. இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணோம். ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து கட் பண்ணணும். நார்மலாக அந்த குச்சி இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. வட்ட வடியில் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது கொட்டி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்து செடி. இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம். இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து இதில் எந்த விதமான பூச்சிகளும் எதுவுமே இல்லை. அதே அடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி குண்டு இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி குண்டுனால் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பூச்சி குண்டு மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலக்ஸ் மருந்து அடிக்காதனால இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கல. அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி குண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பூச்சி குண்டு தான்.
இதுக்காக தான் நான் சொல்கிறது எக்கோலஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னா, இந்த பூச்சி கொண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும். அதனால் மெயினாக வந்து பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் அந்த பூச்சிக்குண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பூச்சிக்குண்டோட போகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சுத்தமாக பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுத்தமாக பாருங்கள், இந்த பூச்சிக்குண்டு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணியாச்சு, எல்லாமே கீழே போயிடுச்சு. சுத்தமாக இப்போ பாருங்கள் ரவுண்டாக கட்டியிருக்கு. அதே போல் வந்து இதில் பாருங்கள் அடியில் சுத்தமாக பாருங்கள் நரம் போட்டு அழகாக வட்ட வடிவில் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி வடியில் கட்டி விட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள் ரொம்ப கொடி கொடியாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி வரதுக்கான புது செடியாக நடுறவங்களது வந்து புதுசாக கட்டிங் பண்ணுறவங்களது வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளரும். நார்மலாக நம்ம கட்டிங் பண்ண செடி வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வளராது. இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள் நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து புதுசாக கட் பண்ண போகிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நேரடியாக பாருங்கள். இந்த கொடியை வந்து இதோட தான் நீங்கள் போடணும். இதோட கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக துளிர் வராது. அதனால் இதோட கட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குண்டுமல்லி செடிக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால் மெயினாக வந்து மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நிறைய அரும்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கனாவே மேக்ஸிமம் ஒரு 100 கிராமுக்கு ஒரு முறை நீங்கள் அறுத்திங்க அப்படின்னா பூ வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூச்சிக்குண்டுகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த பூச்சிக்குண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் பூச்சிக்குண்டுகளை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். மெயினாக வந்து பூச்சிக்குண்டு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்கள் செடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மெயினாக அப்பப்போ ஒரு 15 நாள் 1 வீக் ஒரு டைம் வந்து லேசான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் இந்த கட் பண்ணும் பொழுதும் இந்த பூச்சிக்குண்டை அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த பூச்சிக்குண்டுகளை சுத்தமாக கிளியர் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கிளைங்கள்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நார்மலாக அந்த மேலே இருக்கிற கொடிமா கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக விட்டிங்க அப்படிதான் செடி நீங்கள் கட் பண்ண ஹைட்டாக போயிடும். அதனால் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஆயிடுச்சு. இதில் இருந்த பூச்சிக்குண்டு எல்லாமே போயிடுச்சு. நாம் ஒரு இது இப்போ வந்து ஒரு பெஸ்டினுக்கு ஒன்று மருந்து ஒன்று ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் துளிர் எடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள். பாருங்கள் இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும். இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கொடியாக இருக்குது. கொடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இது ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில செடிங்க வந்து நல்லா கொடி மாதிரி ஓடும். அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ விற்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து சைடில் அந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக வந்து கட் பண்ணி விடுறது நல்லது.
ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எங்களோட இருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம். ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வீடியோவில் நாம் இந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண செடி பாருங்கள், நிறைய வளர்ந்துருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள், நிறைய கொடி கொடியாக வந்திருக்கு. இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணோம். ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து கட் பண்ணணும். நார்மலாக அந்த குச்சி இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. வட்ட வடியில் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது கொட்டி மாதிரி இருக்குது ஃபுல்லாக வந்து செடி. இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம். இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து இதில் எந்த விதமான பூச்சிகளும் எதுவுமே இல்லை. அதே அடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி கொண்டு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி கொண்டுனால பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பூச்சி கொண்டு மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலக்ஸ் மருந்து அடிக்காதனால இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கலாம். அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி கொண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பூச்சி கொண்டு தான். இதுக்காக தான் நான் சொல்கிறது எக்கோலக்ஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னு. இந்த பூச்சி கொண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும். அதனால் மெயினாக வந்து பூச்சி குண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் அந்த பூச்சி குண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பூச்சி குண்டோட போகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சுத்தமாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுத்தமாக பாருங்கள், இந்த பூச்சி குண்டு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணியாச்சு, எல்லாமே கீழே போயிடுச்சு. சுத்தமாக இப்போ பாருங்கள் ரவுண்டாக கட்டியிருக்கு. அதே போல் வந்து இதில் பாருங்கள் அடியில் சுத்தமாக பாருங்கள் நரம்பு போட்டு அழகாக வட்ட வடிகளை நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம். அதே மாதிரி வடியில் கட்டி விட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள் ரொம்ப கொடி கொடியாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி வரதுக்கான புது செடியாக நடுறவங்களது வந்து, புதுசாக கட்டிங் பண்ணுறவங்களது வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளரும். நார்மலாக நம்ம கட்டிங் பண்ண செடி வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வளராது. இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள் நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து புதுசாக கட் பண்ண போகிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நேரடியாக பாருங்கள். இந்த கொடியை வந்து இதோடு தான் நீங்கள் போடணும். இதோடு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக துளிர் வராது. அதனால் இதோட கட் கட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால் மெயினாக வந்து மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 2-3 2-3 நிறைய அரும்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் ஒரு 100 கிராமுக்கு ஒரு முறை நீங்கள் அறுத்தீங்க அப்படின்னா பூ வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பூச்சி குண்டு இல்லாத மாதிரி, இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூச்சி குண்டுகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த பூச்சி குண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் பூச்சி குண்டுகளை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன்.
மெயினாக வந்து பூச்சிக்குண்டு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்கள் செடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மெயினாக அப்பப்போ ஒரு 15 நாள் 1 வீக் ஒரு டைம் வந்து லேசான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் இந்த கட் பண்ணும் பொழுதும் இந்த பூச்சிக்குண்டை அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த பூச்சிக்குண்டுகளை சுத்தமாக கிளியர் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கிளைங்கள்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக அந்த மேலே இருக்கிற கொடிமா கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக விட்டீங்க அப்படின்னா செடி நீங்கள் கட் பண்ண ஹைட்டாக போயிடும். அதனால் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஆயிடுச்சு. இதில் இருந்த பூச்சிக்குண்டு எல்லாமே போயிடுச்சு. நாம் ஒரு இது இப்போ வந்து ஒரு பெஸ்டினுக்கு ஒன்று மருந்து ஒன்று இப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குளிர் எடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள். பாருங்கள் இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும். இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதான் பாருங்கள் ரொம்ப கொடியாக இருக்குது. கொடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இதை ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில செடிங்க வந்து நல்லா கொடி மாதிரி ஓடும். அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ விற்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து சைடில் அந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக வந்து கட் பண்ணி விடுறது நல்லது. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர எங்களோடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வரேன். ஹாய், வணக்கம். நான் வந்து எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண செடி பாருங்கள் நிறைய வளர்ந்துருக்குது, ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள், நிறைய கொடி கொடியாக வந்திருக்கு. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணணும். ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து கட் பண்ணணும். நார்மலாக அந்த குச்சி இருக்கு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. வட்ட வடியில் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது கொட்டி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்து செடி. இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம். இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து எந்த விதமான பூச்சி அடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி கொண்டு இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி கொண்டுனால பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பூச்சி கொண்டு மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலக்ஸ் மருந்து அடிக்காதனால இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கல. அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி கொண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பூச்சி கொண்டு தான். இதுக்காக தான் நான் சொல்கிறது எக்கோலக்ஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னா. இந்த பூச்சி கொண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும். அதனால் மெயினாக வந்து பூச்சி கொண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் அந்த பூச்சி கொண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பூச்சி கொண்டோட போகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சுத்தமாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுத்தமாக பாருங்கள் இந்த பூச்சிக்குண்டு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணியாச்சு, எல்லாமே கீழே போயிடுச்சு. சுத்தமாக இப்போ பாருங்கள் ரவுண்டாக கட்டியிருக்கு. அதே போல் வந்து இதில் பாருங்கள் அடியில் சுத்தமாக பாருங்கள் நரம் போட்டு அழகாக வட்ட வடிகளை நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி வடியில் கட்டி விட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள் ரொம்ப கொடி கொடியாக இருக்குது.
மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி வரதுக்கிறவங்க, புது செடியாக நடுறவங்கள்ட்ட வந்து, புதுசாக கட்டிங் பண்ணுறவங்கள்ட்ட வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளர்கிறோம். நார்மலாக நம்ம கட்டிங் பண்ண செடி மாதிரி லென்த்தாக வளர்கிறது வந்து நம்ம புதுசாக கட் பண்ண போகிறோம். அங்கே நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து புதுசாக கட் பண்ண போகிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நேரடியாக பாருங்கள். இந்த கொடியை வந்து இதோடு தான் நீங்கள் போடணும். இதோடு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக துளிர் வராது. அதனால் இதோட கட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால் மெயினாக வந்து மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நிறைய அரும்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் ஒரு 100 கிராம் ஒரு முறை நீங்கள் அறுத்தீங்க அப்படின்னா பூ வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பூச்சி குண்டு இல்லாத மாதிரி, இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூச்சி குண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பூச்சிக்குண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் பூச்சி குண்டுகளை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். மெயினாக வந்து பூச்சிக்குண்டு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்கள் செடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மெயினாக அப்பப்போ ஒரு 15 நாள் 1 வீக் ஒரு டைம் வந்து லேசான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் இந்த கட் பண்ணும் பொழுதும் இந்த பூச்சிக்குண்டை அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த பூச்சிக்குண்டுகளை சுத்தமாக கிளியர் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கிளைங்கள்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக அந்த மேலே இருக்கிற கொடிமா கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக விட்டீங்க அப்படின்னா செடி நீங்கள் கட் பண்ண கட் பண்ண ஹைட்டாக போயிடும். அதனால் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஆயிடுச்சு. இதில் இருந்த பூச்சிக்குண்டு எல்லாமே போயிடுச்சு. நாம் ஒரு இது இப்போ வந்து ஒரு பெஸ்டினுக்கு ஒன்று மருந்து ஒன்று இப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குளிர் எடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள். பாருங்கள் இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும். இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கொடியாக இருக்குது. கொடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இதை ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில செடிங்க வந்து நல்லா கொடி மாதிரி ஓடும். அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ விற்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து சைடில் அந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக வந்து கட் பண்ணி விடுறது நல்லது. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர எங்களோடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம். ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வீடியோவில் நாம் அந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண செடி பாருங்க நிறைய வளர்ந்துருக்குது, ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள், நிறைய கொடி கொடியாக வந்திருக்கு. இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணோம். ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து கட் பண்ணணும். நார்மலாக இந்த குச்சி இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. வட்ட வடியில் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது கொட்டி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்து செடி. இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம். இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து இதில் எந்த விதமான பூச்சிகளும் எதுவுமே இல்லை. அதே அடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி குண்டு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி குண்டுனால பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பூச்சி குண்டு
மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலக்ஸ் மருந்து அடிக்காதனால இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கலாம். அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி கொண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பூச்சி கொண்டு தான். இதுக்காக தான் நான் சொல்கிறது எக்கோலக்ஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னு. இந்த பூச்சி கொண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும். அதனால் மெயினாக வந்து பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் அந்த பூச்சிக்குண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பூச்சிக்குண்டோட போகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சுத்தமாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுத்தமாக பாருங்கள் அந்த பூச்சிக்குண்டு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணியாச்சு. எல்லாமே கீழே போயிடுச்சு. சுத்தமாக இப்போ பாருங்கள் ரவுண்டாக கட்டியிருக்கு. அதே போல் வந்து இதில் பாருங்கள் அடியில் சுத்தமாக பாருங்கள் நரம்பு போட்டு அழகாக வட்ட வடிவில் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி வடியில் கட்டி விட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள் ரொம்ப கொடி கொடியாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி வரதுக்கு புது செடியாக நடுறவங்களது வந்து புதுசாக கட்டிங் பண்ணுறவங்களது வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளரும். நார்மலாக நம்ம கட்டிங் பண்ண செடி வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வளராது. இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள் நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து புதுசாக கட் பண்ண போகிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நேரடியாக பாருங்கள். இந்த கொடியை வந்து இதோட தான் நீங்கள் போடணும். இதோட கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக துளிர் வராது. அதனால் இதோட கட் கட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால் மெயினாக வந்து மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 2-3 2-3 நிறைய அரும்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் ஒரு 100 கிராமுக்கு ஒரு முறை நீங்கள் அறுத்தீங்க அப்படின்னா பூ வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூச்சிக்குண்டுகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பூச்சிக்குண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் பூச்சிக்குண்டுகளை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். மெயினாக வந்து பூச்சிக்குண்டு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்கள் செடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மெயினாக அப்பப்போ ஒரு 15 நாள் 1 வீக் ஒரு டைம் வந்து லேசான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் இந்த கட் பண்ணும்பொழுதும் இந்த பூச்சிக்குண்டை அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த பூச்சிக்குண்டுகளை சுத்தமாக கிளியர் பண்ணணும். இப்போ பாருங்க நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கிளைங்கள்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நார்மலாக அந்த மேலே இருக்கிற கொடிமா கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக விட்டிங்க அப்படிதான் செடி நீங்கள் கட் பண்ண ஹைட்டாக போயிடும். அதனால் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஆயிடுச்சு. இதில் இருந்த பூச்சிக்குண்டு எல்லாமே போயிடுச்சு. நாம் ஒரு இது இப்போ வந்து ஒரு பெஸ்டினுக்கு ஒன்று மருந்து ஒன்று இப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் துளிர் எடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள் பாருங்கள் இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும். இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கொடியாக இருக்குது. கொடி அதிகமாக இருக்கனால இப்போ வந்து நம்ம இதை ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான்
உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில செடிங்க வந்து நல்லா கொடி மாதிரி போடும், அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ விற்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து சைடில் அந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக வந்து கட் பண்ணி விடுறது நல்லது. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம். ஹாய், வணக்கம். நான் வந்து எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நாம் அந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண செடி பாருங்கள், நிறைய வளர்ந்துருக்குது, ஃபுல்லாக வளர்ந்துருக்குது. அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள், நிறைய கொடி கொடியாக வந்திருக்கு. இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணோம். ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து கட் பண்ணணும். நார்மலாக அந்த குச்சி இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது, வட்ட வடியில் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது கொட்டி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்து செடி, இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம். இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து இதில் எந்த விதமான பூச்சிகளும் எதுவுமே இல்லை. அதே அடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி கொண்டு இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி கூண்டுனால் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பூச்சி கூண்டு மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலக்ஸ் மருந்து அடிக்காததுனால இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கல, அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி கொண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எந்த நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாக பூச்சிக்கொண்டு தான். இதுக்காக தான் நான் சொல்கிறது எக்கோலக்ஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னு. இந்த பூச்சிக்கொண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும். அதனால் மெயினாக வந்து பூச்சிக்கொண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் அந்த பூச்சிக்கொண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பூச்சிக்கொண்டோட போகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சுத்தமாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுத்தமாக பாருங்கள், இந்த பூச்சிக்கொண்டு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணியாச்சு, எல்லாமே கீழே போயிடுச்சு. சுத்தமாக இப்போ பாருங்கள் ரவுண்டாக கட்டியிருக்கு. அதே போல் வந்து இதில் பாருங்கள் அடியில் சுத்தமாக பாருங்கள் நரம் போட்டு அழகாக வட்ட வடிகளை நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி வடியில் கட்டி விட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள் ரொம்ப கொடி கொடியாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி வரதுக்கான, புது செடியாக நடுறவங்களது வந்து புதுசாக கட்டிங் பண்ணுறவங்களது வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளரும். நார்மலாக நம்ம கட்டிங் பண்ண செடி வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வளராது. இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள் நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து புதுசாக கட் பண்ண போகிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நேரடியாக பாருங்கள். இந்த கொடியை வந்து இதோட தான் நீங்கள் போடணும். இதோட கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக துளிர் வராது. அதனால் இதோட கட் கட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால் மெயினாக வந்து மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 2-3 2-3 நிறைய அரும்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் ஒரு 100 கிராமுக்கு ஒரு முறை நீங்கள் அறுத்தீங்க அப்படின்னா பூ வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பூச்சிக்கூண்டு இல்லாத மாதிரி, இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூச்சிக்கூண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதே போல இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா அங்க வந்து பாருங்க இங்க பாருங்க இந்த பூச்சி குண்டு இருக்குிறதுனால பாத்தீங்க அப்படினா செடி ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அதனால பூச்சி குண்டுகளை இல்லாத மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படினே சொல்ல வருவேன் மெயினா வந்து பூச்சி குண்டு இல்லாம இருந்துச்சுனாவே உங்க செடி வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குதுன்னு அர்த்தம் அதனால மெயினா அப்பப்ப ஒரு 15 நாள் 1 வீக் ஒரு டைம் வந்து லேசான மருந்துகளை ஸ்ப்ரே பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுனே சொல்றேன் அதனால இந்த கட் பண்ணும்போது இந்த பூச்சி குண்டை விட கூடாது கட் பண்ணும்போது இந்த பூச்சி குண்டுகளை சுத்தமா க்ளியர் பண்ணனும் பா பாருங்க நான் க்ளியர் பண்றேன் அதே மாதிரி இந்த சைடுல இருக்கிற கிளைகள் எல்லாம் சுத்தமா கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வரதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் நார்மலா அந்த மேல இருக்கிற கொடிமா கொடி எல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டா விட்டீங்க அப்படிதான் செடி நீங்க கட் பண்ண ஹைட்டா போயிடும் அதனால இப்ப பாருங்க சுத்தமா ஆயிடுச்சு இதுல இருந்த பூச்சி குண்டு எல்லாமே போயிடுச்சு நாம ஒரு இப்ப வந்து ஒரு பெஸ்டினுக்கு ஒண்ணு மருந்து ஒண்ணு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம குளிர் எடுக்கும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ண பாருங்க பாருங்க இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும் இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதான் பாருங்க ரொம்ப கொடியாக இருக்குது கொடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இது ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சில செடிங்க வந்து நல்லா கொடி மாதிரி ஓடும் அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ வீக்கு அதனால் மேக்ஸிமம் வந்து சைடில் அந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக வந்து கட் பண்ணி விடுறது நல்லது ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர எங்களோடமிருந்து விடைபெறுவது உங்களை எஸ்எஸ் நன்றி வரேன்வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம் இந்த கட் பண்ண செடி பாருங்கள் நிறைய வளர்ந்துருக்குது ஃபுல்லாக வளர்ந்துருக்குது அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள் நிறைய கொடி கொடியாக வளர்ந்துருக்கு இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நான் கட்டிங் பண்ணோம் ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும் அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து கட் பண்ணணும் நார்மலாக அந்த குச்சி இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது வட்ட வடியில் கட்டுறது வந்து ரொம்ப நல்லது நான் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது கொட்டி மாதிரி இருக்குது ஃபுல்லாக வந்து செடி இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம் இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம் அதே போல் வந்து இதில் எந்த விதமான பூச்சிகளும் எதுவுமே இல்லை அதே அடுத்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி குண்டு இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி குண்டுனால பாதிப்படைஞ்சிருக்கு இந்த பூச்சி குண்டு மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலக்ஸ் மருந்து அடிக்காதனால இந்த பிரச்சனை நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கலாம் அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி குண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள் இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக பூச்சி குண்டு தான் இதுக்காக தான் நான் சொல்கிறது எக்கோலக்ஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னு இந்த பூச்சி குண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும் அதனால் மெயினாக வந்து பூச்சி குண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது இப்போ வந்து நான் அந்த பூச்சி குண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம் எந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பூச்சி குண்டோட போகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் சுத்தமாக பாருங்கள் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி சுத்தமாக பாருங்கள் அந்த பூச்சி குண்டு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணியாச்சு எல்லாமே கீழே போயிடுச்சு சுத்தமாக இப்போ பாருங்கள் ரவுண்டாக கட்டியிருக்கு அதே போல் வந்து இதில் பாருங்கள் அடியில்
சுத்தமாக பாருங்கள் நரம் போட்டு அழகாக வட்ட வடிகளை நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம். அதே மாதிரி வடியில் கட்டி விட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள் ரொம்ப கொடி கொடியாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி வரதுக்கிறோம். புது செடியாக நடுறவங்களது வந்து புதுசாக கட்டிங் பண்ணுறவங்களது வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வளரும். நார்மலாக நம்ம கட்டிங் பண்ண செடி வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வளராது. இதை வந்து நம்ம புதுசாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள் நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து புதுசாக கட் பண்ண போகிறோம். இதை நாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நேரடியாக பாருங்கள். இந்த கொடியை வந்து இதோடு தான் நீங்கள் போடணும். இதோடு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக துளிர் வராது. அதனால் இதோட கட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால் மெயினாக வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நிறைய அரும்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் ஒரு 100 கிராமுக்கு ஒரு முறை நீங்கள் அறுத்திங்க அப்படின்னா பூ வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூச்சிக்குண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த பூச்சிக்குண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் பூச்சிக்குண்டுகளை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். மெயினாக வந்து பூச்சிக்குண்டு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்கள் செடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மெயினாக அப்பப்போ ஒரு 15 நாள் 1 வீக் ஒரு டைம் வந்து லேசான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். அதனால் இந்த கட் பண்ணும் பொழுதும் இந்த பூச்சிக்குண்டை அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த பூச்சிக்குண்டுகளை சுத்தமாக கிளியர் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கிளைங்கள்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக அந்த மேலே இருக்கிற கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக விட்டீங்க அப்படின்னா செடி நீங்கள் கட் பண்ண ஹைட்டாக போயிடும். அதனால் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஆயிடுச்சு. இதில் இருந்த பூச்சிக்குண்டு எல்லாமே போயிடுச்சு. நாம் ஒரு இது இப்போ வந்து ஒரு பெஸ்டினுக்கு ஒரு மருந்து ஒன்று இப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் குளிர் எடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள். பாருங்கள் இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும். இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதான் பாருங்கள் ரொம்ப கொடியாக இருக்குது. கொடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி போனோம்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு செடிங்க நல்லா கொடி மாதிரி ஓடும். அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ விற்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து சைடில் அந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக வந்து கட் பண்ணி விடுறது நல்லது. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எங்களோடமிருந்து விடைபெறுவது உங்களை எஸ்எஸ். நன்றி, வணக்கம். ஹாய், வணக்கம். நான் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வீடியோவில் நாம் இந்த செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண செடி பாருங்கள் நிறைய வளர்ந்துருக்குது, ஃபுல்லாக வளர்ந்துருக்குது. அதே போல் வந்து ரொம்ப கொடி கொடியாக பாருங்கள், நிறைய கொடி கொடியாக வந்திருக்கு. இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணோம். ரொம்ப மேலே கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடியில் வந்து நார்மலாக அந்த குச்சி இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. வட்ட வடியில் கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது கொடி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்து செடி. இந்த செடி வந்து நாம் நல்லா கட்டி விட்டுறோம். இதை இப்போ வந்து நம்ம வட்ட வடியில் கட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து இதில் எந்த
விதமான பூச்சிகளும் அதே அடியில் பாருங்கள், எவ்வளோ பூச்சி குண்டு இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் டோட்டலாக வந்து இந்த செடி வந்து பூச்சி குண்டுனால் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பூச்சி குண்டு மெயினாக நாம் வந்து இந்த எக்கோலெக்ஸ் மருந்து அடிக்காதனால இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு 15 டேஸாக நான் மருந்து அடிக்கலாம், அந்த 15 டேஸில் எவ்வளோ பூச்சி குண்டு வந்திருக்குன்னு மட்டும் செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாக பூச்சி குண்டு தான். இதுக்காக நான் சொல்கிறது எக்கோலெக்ஸ் மருந்து பயன்படுத்துங்க அப்படின்னு. இந்த பூச்சி குண்டு பயன்படுத்துனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா துளிர் வந்து லேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதில் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் துளிர்கள் வந்து லேட்டாக தான் வரும். அதனால் மெயினாக வந்து பூச்சி குண்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் அந்த பூச்சி குண்டு இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி